இப்போ நான் கையில் வச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா மேலு இது எப்படி நீங்கள் மேலுன்னு கண்டுபிடிச்சு நீங்கள் கேட்கலாம் அது இல்லைங்க உங்களுக்கு நான் சரியாக காட்டுறது கொஞ்சம் இதாக இருக்கனால இதோடய மூக்கமைப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது மூக்கமைப்பு இங்கே மேலே இந்த சைடு மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஏன்னால் ஃபீமேலுக்கு இந்த மாதிரி இருக்காது இங்கே பாருங்கள் இந்த சைடு மட்டும் மேலுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதோடய மூக்க அமைப்புக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் வீங்கின இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கண்ணில் வரும் பாருங்கள் இந்த கண்ணில் வர இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபுல் ரெட்டாக இருக்கும் ஆனால் ஃபீமேலுக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது இதை வச்சு நம்ம மேலும் ஃபீமேலும் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சிங்கிங் அதிகமாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சவுண்டு விடும் ஆனால் ஃபீமேல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி சவுண்டு விடுவாது ரொம்ப இது கடிக்குது அதனால் அது கேஜஸ்குள்ளார விட்டுறேன் அடுத்தது நான் உங்களுக்கு ஃபீமேலு காட்டுறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஃபீமேலு ஃபீமேலு பார்த்தீங்கன்னா அதோட மூக்க அமைப்பு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே ஷார்பாக தான் இருக்கும் மேலுக்கு பார்த்திங்கன்னா வச்சு முன்னால் மட்டும் கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்கும் ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே சார்பாக இருக்கும் இது ஃபீமேலு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடய கண் அமைப்பு அதோட கண் அமைப்பு பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே பாருங்கள் ரொம்ப டார்க்கு ரெட்டு இருக்காது கொஞ்சம் பார்த்திங்கன்னா அங்கே ரெட் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஆனால் மேலுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஃபுல் ரெட்டாகவே இருக்கும் இதை வச்சு தான் நம்ம மேலும் ஃபீமேலும் கண்டுபிடிக்கிறது